பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அளிக்க புதிய ரக நாட்டு நாய் பாதுகாப்பு படையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த ரக நாய் நன்றியுடன் இருக்கும் குணாதிசயம் படைத்தது என்று கூறப்படுகிறது பிரதமருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறப்பு பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு படையில் ராணுவம் போலீசார் மற்றும் நாய் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் தற்போது சிறப்பு அந்தஸ்தாக முதல் எனப்படும் வேட்ட நாய் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நாய் ஏற்கனவே இந்திய ராணுவ படை மற்றும் துணை ராணுவ படையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நடப்பாண்டில் கடந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு பாதுகாப்பு படைகளை சேர்ந்த அதிகாரிகள் கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் திம்மப்பூரில் இருக்கும் நாய் ஆராய்ச்சி மற்றும் தகவல் மையத்திற்கு சென்றிருந்தனர் அப்போது அங்கு வளர்க்கப்பட்டு வந்த வேட்டை நாய்களில் இரண்டு ஆண் நாய்களை மத்திய பாதுகாப்பு படையில் சேர்ப்பதற்கு விருப்பம் தெரிவித்து இருந்தனர் முத்தோல் ரக நாயை பாதுகாப்பு படையில் அதிகம் விரும்புகின்றனர் இதற்கு காரணம் இதன் குணிசங்கள் தான் இந்த ரக நாய்கள் எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோ வரை எடை கொண்டவை இந்த ரக நாய் சீதோஷண நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் மிகவும் தைரியமானதும் கூட மற்ற நாய்களை விட இந்த ரக நாய்க்கு பார்க்கும் பார்வையும் அகலமானது டிகிரியில் பார்க்கும் திறன் கொண்டது மேலும் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கும் ஒல்லியானதாக சேகம் கொண்டது நீண்ட கால்களும் விரைந்து ஓடும் பலம் படைத்தது மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொருட்களின் வாசனை எளிதில் மோப்பம் பிடித்துவிடும் உடனடியாக அந்த இடத்தை தேடி சளைக்காமல் மின்னல் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டது ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு இதனால் ஓட முடியும் முத்தோல் நாய் மூன்று இனங்களில் இருந்து உருவான கலப்பின நாயாக கருதப்படுகிறது இது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் காணப்படும் அவுன்ஸ் இனம் வட ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஸ்லோபி இனம் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் காணப்படும் சலுக்கி இனத்தின் கலப்பினமாக கருதப்படுகிறது முத்தோல் வேட்டை நாய் மராத்தா வேட்டை நாய் பஷ்மி வேட்டை நாய் கத்தேவர் வேட்டை நாய் பெடார் பேரட் சைட் நாய் என்றும் அழைக்கப்படுகிறது துணிச்சல் மற்றும் வெவ்வேறு சிதூஷ நிலையங்களுக்கு ஏற்றது என்பதால் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நாய்க்கு கிராக்கி அதிகரித்து காணப்படுகிறது ஆஸ்திரேலியா மற்றும் டென்மார்க்கில் இருந்துதான் இந்த ரக நாய்க்கு தேவை அதிகமாக இருக்கிறது முத்தோல் வேட்ட நாய் கர்நாடகாவில் அமைந்துள்ள முத்தோல் சமஸ்தானத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது முத்தோல் சமஸ்தானத்தின் ஆட்சியாளர்கள் இந்த நாய்களை கர்நாடகாவில் பாகல்கோட் என்ற இடத்தில் வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த சமஸ்தானத்தின் மன்னர் மலோஜி ராவ் கோர்பாடே இந்த ரக நாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனை சேர்ந்த கிங் ஜார்ஜ் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் அவர்தான் இந்த நாய்க்கு முத்தோல் என்று பெயரிட்டுள்ளார் அதுவே பிற்காலத்தில் நிலைத்து நின்றுவிட்டது சத்ரபதி சிவாஜியும் இந்தரக நாயை முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே வளர்த்து வந்துள்ளார் என்பது கூறப்படுகிறது இவரது ராணுவத்தில் இந்த நாய் இடம்பெற்றுள்ளது இந்தரக நாய் நாய் மகன் சாம்பாஜி மகாராஜின் உயிரை காப்பாற்றியதால் முத்தோல் ரக நாயை மிகவும் விரும்பி வளர்த்து வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மே ஆறு அன்று கர்நாடகா மாநிலம் பாகல்கோட்டில் ஜாம்கண்டி என்ற இடத்தில் பிரதமர் மோடி இந்த ரக நாயை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அவர்களுக்கு தேசம் என்று வந்துவிட்டால் உடல் நலம் பாதித்துவிடும் ஆனால் முத்தோல் ரக நாயை பாருங்கள் தேசத்திற்கானது என்று தெரிவித்திருந்தார் நன்றி